நான் வந்துட்டு கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோப்ரோவை நம்ம லோக்கலில் வாங்காமல் மும்பையில் இருக்க ஒருத்தர் இருந்து வாங்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நானே மும்பைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் இருந்தேன். பே பண்ணிவிட்டு நம்ம கோப்ரோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ விளாகிங்லாம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கோப்ரோ 12 வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த கோப்ரோவை நம்ம லோக்கலில் வாங்காமல் மும்பையில் இருக்க ஒருத்தர்லேருந்து வாங்க போகிறோம். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, அது வந்து ட்ரஸ்டபுளாக நமக்கு வருமா, அது எந்த மாதிரியான இந்த ப்ராசஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலும் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த கோப்ரோ 12 வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி நடந்து எனக்கு எப்படி கடைசியாக கோப்ரோ கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து வரப்போகிற 2-3 வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சேனலில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு விளாகிங் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி விளாகிங்னால எல்லாருமே வந்துட்டு கோப்ரோ தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால் நான் கோப்ரோ 12 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேங்க. இந்த கோப்ரோ 12 வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 38,500 போட்டிருக்காங்க. இந்த சேல் வந்தப்போ கார்ட் ஆஃபர்லாம் போட்டு வாங்கியிருந்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 36,000 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. பட் வந்து நான் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், கார்டு வந்து கிடைக்கல. ஸோ எந்த ஒரு கிரெடிட் கார்டும் கிடைக்காதனால நம்ம அந்த ப்ரைஸில் வாங்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து வேறு எங்கே வெளியில் வாங்கினா கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட விசாரிக்க ஆரம்பித்தேன். சென்னையிலேருந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், அவர்கிட்டையும் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பாக்ஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு தரதா சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து ஷீல்டு பேக்காக வராது, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கும், பட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், நியூ ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 இயர் ஸ்டோர் வாரண்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, வேறு பக்கம் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு சென்னையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 இயர் வாரண்டிக்கு ஷீல்டு பேக் வந்து 34,000 ரூபாய்க்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது மும்பையில் ஒரு பிளேஸில் வந்துட்டு கோப்ரோ வந்து ஒருத்தர் சேல் பண்ணுறதா யூடியூப்பில் வந்து சேனலில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவரை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரைஸ் வந்து விசாரித்து பார்ப்பேன். ஸோ நம்ம கோப்ரோக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடிஞ்சுன்னா அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அப்பப்போ கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக ஃபைனலாக அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 32,900 ரூபாய்க்கு கோப்ரோ வந்து 12 நியூ வந்துட்டு ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து 2 இயர் வாரண்ட்டி கொடுக்குறதாகவும் GST பில் கொடுக்குறதாகவும் ப்ளஸ் வந்துட்டு கோப்ரோவுக்கு வந்துட்டு டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தரதாகவும் அதுக்கப்புறம் கேரி கேஸ் ஃப்ரீயாக தரதாகவும் ஆஃபர் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்துட்டு நம்ம இப்போ பே பண்ணிட்டோம். பே பண்ணிவிட்டு நம்ம கோப்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நானே மும்பைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, கை வந்துட்டு செம்ம பெயினாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ட்ரெயினில் போயிட்டு இதை வாங்கிட்டு வரும்போது நமக்கு இன்னும் அலைச்சல் அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறனால சரி நீங்கள் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அமௌண்ட் கொடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ அமௌண்ட் நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுக்குறீங்க, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஆயிரும், வியாழக்கிழமை அடுத்த வாரம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்கள் கைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்துட்டு பே பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கெல்லாம் ஷிப்மெண்ட் ஆயிரும் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நேற்று வெயிட் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் ஷிப்மெண்ட் ஆகலை. அடுத்த சனிக்கிழமை வந்துட்டு அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தேன், நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சனிக்கிழமை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5 மணி ஆக போகுது, இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கோங்க. ஸோ நம்ம கோப்ரோ வாங்க போகிற ஜேர்னி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது, நம்ம ஆன்லைன் மூலியமாக ஒரு மும்பையில் இருக்க ஒருத்தரை வந்து பார்த்து அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ இதை வச்சு கண்டக்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்டபுளான ஆளாக தெரிஞ்சார். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அவர்கிட்ட பே பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கோப்ரோ வந்து எப்போ ஷிப்மெண்ட் ஆகுது, எப்போ வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷாப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட் வேர்ல்டு 08. ஸோ இன்ஸ்டாகிராம் தேர்னாலும் கிடைக்கும், யூடியூப்பில் தேர்னாலும் கிடைக்கும். இவர்கிட்ட தான் நம்ம இந்த கோப்ரோ வாங்குறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அதாவது ப்ராசஸ் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாங்க. நாம் இவர்கிட்ட வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளோட கோப்ரோ 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக எந்த ஒரு கோப்ரோ அப்ரோச் பண்ணுறதுங்கிறது இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்க சிங்கப்பூருக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அஃபிஷியலாக வேறு எங்கிட்ட வாங்கியிருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பட் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா இவர்கிட்டே நம்ம கோப்ரோ வந்து சென்ட் பண்ணிடலாம்.
சென்ட் பண்ணால் ஒரு 10 நாளைக்குள்ள அதை ரிப்பேர் பண்ணியோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியோ நமக்கு நியூ கோப்ரோவாகவே தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவரை வந்து அப்ரோச் பண்ணி நம்ம வாங்குகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விலையும் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் ட்ரஸ்டபிளான ஆளாக தெரிஞ்சார். ஸோ அதனால தான் இவர் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கோப்ரோ வந்தோன்னே அது வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, அது வந்து எப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணலாம், அந்த கோப்ரோ வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சா நெகட்டிவாக இருந்துச்சா அப்படின்னு ஃபுல் வீடியோஸை நம்ம வந்துட்டு இனி வரப்போகிற தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கலாங்க. இதை வந்துட்டு ஒரு விளாகாக நம்ம மும்பைக்கே போய் வாங்கியிருந்தால் இனி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த தடவை போக முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஏதாவது ஒரு கேஜெட் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறத விளாகாகவே பண்ணிடலாம். ஏன்னா இந்த கோப்ரோ வாங்குறதே வந்துட்டு நம்ம இனிமேல் விளாகாக பண்ணலாம் ஏதாவது, அடுத்த ஸ்டெப் நம்ம சேனலில் அவுட்டோரில் போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ கேமரா வரட்டும், அதை வச்சு நம்ம சூப்பராக அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ணலாம். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. அடுத்த வருஷம் மேடம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.